நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அத்தனூர் வனசரகத்திற்கு உட்பட்ட சம்புபாலி மலைப்பகுதியில் மூன்று பேர் பாறை இடுக்கில் சிக்கி தவித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது ராசிபுரம் செய்தியாளர் கௌரி சங்கர் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். கோயிலுக்கு விளக்கு போறதா வந்த மாணவன் பாறை மேல விளக்கு போட்டு தவறுதலா வழுக்கி விழுந்த மாணவன் வந்து நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு வழுக்கி விழுந்திருக்கிறாரு. அது மூலயமா அவர் தகவல் கொடுத்துருக்கிறாரு. தகவல் கொடுத்த வகையில் எல்லாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன், தீயணைப்புத்துறை, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருந்தாங்க. தகவல் கொடுத்ததில் நைட்டு 12 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி 12 மணிக்கு மேலே அதிகாரி ஒரு அதிகாரியுடன் நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் மட்டும் இந்த இவரை வந்து காப்பாற்றுன்ற நோக்கத்தில் இந்த வழியே இல்லாத மலையில் ஏறி கடந்து வந்திருக்கிறோம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 அடி இருக்குது. அவர் அங்கே 1000 அடிக்கு மேலே மாட்டிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே அங்கே யாரும் போகவும் முடியாது, போகவும் முடியாது. இவரை காப்பாற்றுறது நோக்கத்தில் ரெண்டு பேர் நைட்டு வந்து இடம் என்னன்னு தெரியாமல் ஏறினவங்க, அவங்களும் ரெண்டு பேரும் அங்கேயே மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களையும் காப்பாற்றக்கூடிய வழி என்னன்னே தெரியல. நாங்களும் இங்கே வழியிலே நிற்கிறோம். இந்த 1000 அடிக்கு போய் எப்படி அவரை காப்பாற்றுறதுன்னு தெரியல. அதிகாரிகள் இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்களை காப்பாற்றுக்கு உண்டான வழியை அரசு தான் உடனடியாக வந்து இந்த இது மூலிமா நடவடிக்கை எடுக்கணும். நியூஸ் 18 செய்திகளுக்காக ராசிபுரத்திலிருந்து கௌரி சங்கர்.